தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சென்சார் அப்படின்னு சொல்கிறது நிறைய ஃபோனில், எல்லா ஃபோன்லையுமே டிஃபால்ட்டாக சென்சார்ஸ் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்சார் கம்பல்சரி எல்லா மொபைல்லையுமே இருக்கும். அதாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லைட் சென்சார், ஆக்சிலரோ மீட்டர் சென்சார் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லி 3 சென்சாருமே இருக்கும். இது எல்லா சென்சாருமே நமக்கு தெரியும், ஒரு கால் பேசும்போது நம்ம காதல் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து கட் ஆகிடும். இது வந்து லைட் சென்சார் ஹெல்ப் பண்ணுது, அதே நேரத்தில் ப்ராக்சிமிட்டி சென்சார் இதெல்லாமே அதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சென்சார்ஸ் வகையில் இப்போ வர ஃபோனில் எல்லா ஃபோன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்சாரை இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFC அப்படின்னு ஒரு சென்சாரை கொடுத்துருக்காங்க. ஸோ NFCனா என்ன, NFC சென்சாரோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது அந்த NFC அப்படின்னு சொல்கிறது. இந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது, இரண்டு மொபைலை பக்கத்து பக்கத்தில் வைக்கும்போது இதனோட கம்யூனிகேஷன் ஈஸியாக வந்து இன்னொரு மொபைலுக்கு போயிடும் அப்படின்றது அதனோட மீனிங். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்தெந்த மொபைல்லாம் இது இருக்குது, இதனுடைய பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையான்ற விவரங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது NFC அப்படின்ற இந்த சென்சாரோடைய பயன்பாடுகள்லாம் என்னென்ன தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது, இப்போ வர லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி கொண்ட நிறைய மொபைல்ஸில் இந்த NFC சென்சார் இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா அந்த மொபைலில் பேக் சைடில் திருப்பி பாருங்கள், என் அப்படின்னு ஒரு சிம்பிளை கொடுத்துருந்தாங்கன்னா அதில் சென்சார் இருக்கிறது அர்த்தம். அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, அதில் மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மோர்க்குள்ளே போயிட்டு NFC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. அது ஆஃபில் இருந்துன்னு சொன்னால் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் ஒரு பேங்க்குக்கு போனோம் அல்லது ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்வைப்பிங் மிஷினில் நம்ம நம்மளோட மொபைலில் பக்கத்தில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேமெண்ட் ஆனது அந்த ஸ்வைப்பிங் மிஷினில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விவரங்களை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்கள் காண்டாக்டு, மேப்பு, இமேஜ், வீடியோன்னு எதால் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஷேரிட்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த NFC சென்சார் வழியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எதுக்கு NFC, அதுதான் ஏற்கனவே ஷேர் இட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஷேர் பண்ணுற ஆப் நிறையவே இருக்குது, அது எதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாமா, அது எதுக்காக நமக்கு NFC அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NFC வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு வகையான மொபைல் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் NFC நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துப்போம். உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் NFC ஆன் பண்ணிக்கிங்க, இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் ரெண்டு மொபைலில் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பேர் ஆகிடும். எப்படி ப்ளூடூத்தில் பேர் ஆகுதோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இரண்டுமே பேர் ஆகும். அப்படி பேர் ஆனதுக்கப்புறமா ஒரு காண்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த காண்டாக்டை வந்து அந்த ஃப்ரெண்டோட மொபைலுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால், அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேரான மொபைலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த காண்டாக்டை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த காண்டாக்ட் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதே மெத்தடில் மேப்பாக இருந்தாலும் பண்ணிக்க முடியும், உங்கள் இமேஜாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், வீடியோ இருந்தால் பண்ணிக்கலாம், ஆப்பு பண்ணிக்க முடியும், எல்லாமே இதனால் பண்ணிக்க முடியும். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் ஆப் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் பேவாக இருந்தாலும் சரி, இந்த பேமெண்ட் ஆப் எதுவாக இருந்தாலும் அந்த பேமெண்ட் ஆப்புக்கு இதில் வந்து யூஸ் ஆகுது. இது இல்லாமல் நம்ம இப்போ ரீசெண்டாக வர ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து இந்த NFC சென்சாரை வச்சு தான் வந்துட்டுருக்கு. ஈவன் ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய கண்ட்ரிஸில் 90-95% இந்த NFC சென்சாரை யூஸ் பண்ணி தான் எல்லா பேமெண்ட்டுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இப்போ தான் உள்ளே வந்திருக்கு, ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு இந்த NFC பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ உங்களோட மொபைலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், NFC அப்படின்ற சென்சார் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்படி இருந்ததுன்னா உங்கள் மொபைல் என்ன மாடல், அது என்ன NFC இருக்கா இல்லையான்ற விவரங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் செக் பண்ணி பார்த்தது என்னோடய மொபைலில் இல்லை, ஃப்ரெண்டோட மொபைலில் இருந்தது, இன்னொரு மொபைலில் இருந்தது, ரெண்டு மொபைல் வச்சு நான் பேர் பண்ணி பார்த்ததுக்கு இது ரெண்டுமே ரொம்ப அழகாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம எந்த ஒரு ஆப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஒரு காண்டாக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுக்காக தான் இந்த NFCன்றது மெயினாக பயன்படுது. ஸோ இதில் NFCயில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டேக் அப்படின்னா என்னென்னா சும்மா ஒரு ரவுண்ட் ரவுண்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க டேக்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்த டேக்கில் நாம் என்னெல்லாம் நமக்கு தெரியுதோ அந்த செட்டிங்ஸை பண்ணிக்க முடியும். அந்த NFC அப்படின்ற சென்சார் இந்த டேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேக்கில் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இந்த டேக் உதாரணத்துக்கு வந்து ஒரு காண்டாக்டை நீங்கள் செட் பண்ணுறீங்க அல்லது அந்த டேக் வந்து செட்டிங் பண்ணும்போது ஒரு அலாம்ஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அந்த அலாமை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து NFC ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு அது பேர் ஆகிட்டு
அலாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு என்எஃப்சி யூஸ் பண்ணுது. நீங்கள் எந்த ஒரு மேப் வேணும்னு சொன்னால் கூட அந்த மேப்பை நீங்கள் வந்து இந்த டேக்ல செட் பண்ணி வச்சுக்க முடியும். இது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு வைஃபையோடைய பாஸ்வேர்டு அனுப்ப போகிறீங்க அல்லது ஏதோ ஒரு பாஸ்வேர்டு அவருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் வாயால் சொல்ல வேண்டியதில்லை. அந்த என்எஃப்சி டேக்ல அதை செட் பண்ணிட்டா போதும். அந்த டேக்கை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேக்கை வந்து அவர் வந்து அவரோட மொபைலில் டேப் பண்ணார்னா உங்களுடைய பாஸ்வேர்டு அவரோட மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த என்எஃப்சி அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ உங்கள் மொபைலில் இந்த என்எஃப்சி அப்படின்னு சொல்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் மொபைல் என்ன மாடல் என்எஃப்சி சென்சார் இருக்கா இல்லையன்ற விவரங்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்எஃப்சி பற்றி வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் உடனே உங்களுக்கு ஆன்சரை கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.